வீடு நல்லா இருக்குல நல்லா சார் பில்டிங் எல்லாம் நல்ல வாஸ்து பார்த்து தான் கட்டி இருக்கேன் இந்த ஏரியாவை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல சென்னையில டெவலப்மென்ட் ஆயிட்டு இருக்கிற ஏரியா இது டே டு டே விலை ஏறிக்கிட்டே இருக்கு எல்லாம் ஏறிக்கிட்டே தான் போகுது இதுதான் இறங்குது இல்ல அது மட்டும் இல்ல எனக்கு நல்லா புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது வலது பக்கம் போனா ரயில்வே ஸ்டேஷன் இடது பக்கம் போனா பஸ் ஸ்டாண்ட் அதானே பாருங்க எங்களுக்கு வலது பக்கம் போவேண்டாம் இடது பக்கம் போவேண்டாம் நினைச்ச பக்கம் போறதுக்கு எங்கட்ட கார் இருக்கு வேற ஏதா இருந்தா சொல்லுங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்ல 24 மணி நேரமும் தண்ணி கிடைக்கும் கிரவுண்ட் வாட்டர் அப்படியே பன்னீர் மாதிரி இருக்கும் வீடு கட்டற எல்லா ப்ரோமோட்டர்ஸும் சொல்றது தான் சார் இது எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியணும்ங்க என்ன என்ன தெரியணும் ஒண்ணும் தெரிய வேண்டாம் இவர் வெறும் பில்டர் மட்டும் இல்ல என்னுடைய ரொம்ப நாள் நெருங்கிய நண்பர் வேற நம்மட்ட இருக்க ரெண்டு ஃப்ளாட்டும் இவர் மூலமா வாங்குனது தான் இவரை நம்பி நம்ம எந்த பில்டிங் வேணாலும் வாங்கலாம் பணத்தையும் தைரியமா கொடுக்கலாம் இவர் எனக்கு தெரியாதாங்க இந்த ஏரியா எப்படி பாதுகாப்பு எப்படி இதெல்லாம் பத்தி தான் அம்மா உலகத்துல எங்கம்மா பெரிய பாதுகாப்பு இருக்கு இருக்குறதுல நம்ம ஊர் எவ்வளவு பெட்டர்னு சொல்லலாம் எங்க இருந்தாலும் நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும் கவலா பாதுகாப்பு பத்தி நீ கவலைப்படாத அவங்க கூட இருக்க போறது யாரு உங்க அம்மா ஏ மாமியார் அவங்களை விட பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணுமா யார் வந்தாலும் சரி அவங்கள பார்த்தா பயந்து ஓடிடுவாங்க அட்டே நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது சார் ஃப்ளாட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி எப்ப எங்கட்ட ஒப்படைப்பீங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இன்னும் வயரிங் மட்டும் தான் பாக்கி அதுவும் சீக்கிரம் முடிஞ்சிரும் நீங்க தெரிஞ்சவங்க அதனால சொல்றேன் இந்த இடத்துக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு ஓகேடா ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஆமா ஆமா அதனால என்ன அந்த அட்வான்ஸ் கொடுமா அடமான இதை நான் சும்மா சொல்ல என் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் முத முதல்ல வீடு வாங்கினோன்னு இவ பேர்லாம் எழுதி வச்சேன் பின்னால் ஒரு கஷ்டம் வந்தபோது அதை அடமானம் வைக்கணும்னு சொன்னே முடியாதுன்ட்டா எனக்கு கோவம் வந்தது கெஞ்சி பார்த்தேன் கூத்தாடி பார்த்தேன் முடியாதுன்ட்டா விற்கவும் முடியாது அடமானம் வைக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டா அதனால தான் இன்றைக்கி அந்த வீடு என் கையில் இருக்குது அதுக்காகத்தான் சொல்கிறேன் சொத்தை எழுதி வச்சா எல்லாரும் பொம்பளைங்க பேர் எழுதிவிங்கப்பா அப்படின்னு இவர் சொல்கிற மாதிரி என் மருமக அகில பேர்லேயே பண்ணிடுங்க சார் உங்களுக்கு செக்கா கொண்டு விட்டுமா இல்ல கேஷ் வேணுமா கேஷாவே கொடுத்துருங்க ஜீவா நான் கொடுத்த செக்கை கேஷ் பண்ணி வீட்டில் வச்சுக்க நாளைக்கு 10-12 நல்ல டைம் அந்த கேஷ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துரு சார் நாளைக்கு வரும்போது ஆஃபீஸ்க்கு வைஃபை கூட்டு வரணுமா வேண்டியதில்லை ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்தா போதும் ஆமா அவள் அங்கே கூட்டணும்னா போறோம் கார்ல உட்காருங்க ஓகே வாங்க இவரு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துடணும் என்ன நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க போய் வாங்க அங்கரே நீ காபி கண்டா அங்கரே காதல உண்டா பதிலே காணோம் அங்கரே என்ன கூட கேக்கல
உன்னதான் பார்த்து காட்டு கத்தில் கத்திட்டு இருக்க, காதல வயத மாதிரி ஏன் இருக்க? ஓ, ஆத்தா விட்டு ஞாபகம் வந்துச்சா? என்ன பண்றது? இந்தா பக்கோடா சாப்பிடறியா? பாவக்கா பக்கோடா கசப்பா இருந்தாலும் உடம்புக்கு நல்லது. நல்லது உனக்கு பிடிக்காத, உனக்கு பிடிக்காட அண்ணன் பசங்களுக்கு தரேன். பசங்களுக்கு கூப்பிட்டு நிர்மலா, நிர்மலா, நிர்மலா எங்க? உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன், ஏதாவது பதில் சொல்லி தொலைய. நிர்மலா எங்க? நிர்மலா அவ வாழ்க்கைக்கு வழியை தேடிட்டு போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டான். என்ன சொல்ல போறியா? கூட வாடுறத விட சாகறதே மேலு. உங்களுக்கு புத்தி வந்துருச்சுன்னா நிச்சயம் பண்ண சம்மதிப்பீங்க, வர புத்தி வந்துருச்சுன்னா அது செல்லாதுன்னு சொல்வீங்க. உங்க பேச்ச கேட்டு நான் தான் சீரழிஞ்சேன்னா என் பொண்ணு சீரழியணுமா? அப்படியெல்லாம் என்னால விட முடியாது. என்ன அடிச்சு கொன்னாலும் சரி, செந்திலுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன். செந்தில் தான் இந்த வீட்டுக்கு மருமக. கட்டிக்க போறவன் கட்டிக்க போறவளை பைக்ல கொண்டு விட்டதுக்கு அது பெரிய குத்தமா போயிடுச்சான், அது அவமானமா போயிடுச்சான். அதனால நிச்சயத்தை ரத்து பண்ணிட்டாராம். யார ஏமாத்த பாக்குற? நீ சொல்றதே உங்க அக்கா வீட்டுக்கு சரியா இருக்கலாம். ரோட்ல சுத்திட்டு இருப்பானே அவனா கிறுக்கு பையன், அவங்கிட்ட சொல்லிப்பாரு. சிரிப்பான் சிரிப்பானா? சிரிப்பாண்டி சிரிப்பான். என் பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க, அம்மா வீட்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா ஆம்பளை பொம்பளைன்னு பாக்காம கூண்டோட உள்ள சொல்லுவாங்க தெரியுமா? போயா போ, உன்னை யாரு புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. என் குடும்பத்துல விசாரிக்கிற போலீஸ் நிர்மலாவே விசாரிப்பாங்கல்ல, அவ சொல்லுவா உன்னோட யோகிதைய பத்தி. போலீஸ் நிர்மலாவ செந்தில் கூட தான் அனுப்பி வைக்கும். இப்ப புரியுது? நீதாயா, நீதாயா அசிங்கப்படுவே. புரியுது? நீ நிர்மலா தனியா போகல, நீதான் அவ காதல விஷத்தை ஓதி ஓதி அவளை அமைச்சு வச்சிருக்க. ஆமா, நான் தான் அனுப்பி வச்சேன். இப்ப என்ன பண்ணணும்ங்கற? வேணும்னா நானும் போறேன். உன் கூட வாழ்றதுக்கு வாழ வெட்டியா இருக்கிறது எவ்வளவு மேலு. அந்த அளவுக்கு போயிட்டியா? இனிமே உங்க பேசி பிரயோஜனம் இல்ல. கேக்குறவங்களை கேட்டாதான் உனக்கு புத்தி வரும். ஒரு வயசு பொண்ணு வீட்டை விட்டு போனா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? தெரிய வைக்கிறண்டி. வயசு பொண்ணு வீட்டை விட்டு வந்துட்டா என்ன ஆகும்னு எனக்கு தாமா தெரியும். அத்தை நிர்மலா ஒன்னு அவளா வரல, அவங்க அம்மாவே அனுப்பி வச்சுதான் வந்திருக்கா. அவ அம்மா அனுப்பி வச்சாலும் அவ அப்பனுக்கு தெரியாம தானே வந்திருக்கா. அதுக்கு இப்ப என்ன பண்ணலான்னு சொல்றீங்க? அவளை அனுப்பி வைக்கிறதாமா முறை. என்னத்த சொல்றீங்க? அவ அங்க போனாதான் காசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்கன்னு சொல்றாளே. இது பார்த்தில்ல, அவ அப்பனை பத்தி உனக்கு தெரியாது. ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெரிசாக்கிடுவான். ஆமாத்த, நாளைக்கு போலீஸ் அது இதுன்னு போயிட்டான்னு வச்சுக்க, யாருக்கு மாசிங்க? நமக்கு தானே. வீட்டுக்கு வந்த பொண்ணை அனுப்பி வைக்கவும் மனசு வரல, ஆனா அவளை கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை நம்ம வீட்டுல வச்சுக்கிறதும் தப்பு. இதையெல்லாம் அவகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதாமா சரி. என்ன என்னடா அண்ணன் மேல பாசமா சப்போர்ட் கூடி வர எங்கிட்ட அதெல்லாம் நடக்காது. பாருங்க, வயசுக்கு பெரியவங்க அந்த வீட்டுல இருக்கிறதுனால தான் நான் சும்மா இருந்தேன். என் பொண்ணை கடத்திட்டு பத்திக்க நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா நீங்க எல்லாம் உள்ள இருந்திருப்பீங்க. ஜாக்கிரத. கோபப்படாதீங்க. நிர்மலா ஆசையா பாட்டிய பாக்குறதுக்காக வந்திருக்கா. தயவு செய்து, எந்த ஆசையில இந்த வீட்டுக்கு வந்தானே நல்லா தெரியும். எல்லாம் சேர்ந்து பக்கா ஒரு பிளான போட்டு என் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு
இல்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா வேற எங்கயா வெச்சீங்களா அண்ணே யார் மேல தப்பு இல்லனே அப்ப என் மேல தப்புங்கறீங்களா சொல்லு என் மேல தப்பா ஆமா உங்க மேல தான் தப்பு என் மேல என்ன தப்பு பின்ன என்னன்னே நிர்மலாவ அந்த காசிக்கு கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிருக்கீங்களே என்ன சந்தேகம் அக்கா பேரன் காசியே தான் அவ கட்டிக்க போறா இதுலனே என்னென்ன பேசுறீங்க இவளுக்கு செந்திலுக்கு தான நிச்சயம் பண்ணிருக்கோம் பெரிய பொல்லாத நிச்சயம் நான் பார்க்காத நிச்சயமா நான் பார்க்காத கல்யாணமா இது பாருங்க நான் એમ பொண்ண யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை பண்றேனோ அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் நீங்க யாரும் கேட்க முடியாது என்ன இப்படி பேசுறாரு ஆமா நீங்க நினைச்சு நினைச்சு ஆளுங்களை மாத்தி மாத்தி நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க நாங்க வேடிக்கை பார்த்து சும்மா நிக்கணும் இல்ல நீ நில்லுங்க உருளுங்க உட்காருங்க என்னைய சார் கேக்குறீங்க பா போலாம் வேணானே விட்டா ரொம்ப பேசிட்டே இருக்கறீங்க மாமான்னு பார்க்கறேன் என்ன பண்ணுவ விடுنا பேசாம இரு அடடா அடி விடு மாமா பேசறதுக்கு லாயக்க இல்லாத பசங்கட்டலாம் நடிக்க வச்சு பேச வச்சு டேடி பா வீடு போலாம் அம்மா அண்ணே அண்ணே அவ வந்தது வந்துட்டா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அனுப்புறேன் என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கிண்டலா தெரியதா இல்லண்ணே வேண்டாம் நான் வேற மாதிரி பேசிடுவேன் எல்லாரும் தயவு செய்து சேர்ந்து டென்ஷன் பண்ணாதீங்க இப்ப நீ மரியாதையா வீட்டுக்கு வர போறியா இல்லையா தோலை உரிச்சிருவேன்டி பாருங்க இப்ப நான் பொண்ணை கூட்டிட்டு போறேன் இன்னொரு தடவை இங்க வந்தானா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது வேணா ஒண்ணு செய்யுங்களேன் உங்க வீட்டு பொண்ணு சங்கரியை கொண்டு வச்சுக்கீங்களேன் அவ அங்க இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நீ வா போலாம் மாமா இல்லங்க மாமா விடுங்கப்பா விடுங்கப்பா விடுங்க ஐயே விடுங்க நான் காசி கட்டிக்க மாட்டேன் என்னடி திமுறா காசி தான் உன் புருஷன் இது என் மேல சத்தியம் என் மேல சத்தியம் என் மேல சத்தியம் வா என்னடா வயமறிக்கிறீங்க என்ன பண்ணுவீங்க கைய உடப்பேன் உடப்பியா உட நான் தாவறேன் பூச்சாண்டி காட்டுறியா அப்ப இவ அம்மா தான் விதவை ஞாபகம் வச்சுக்கோ அப்பா உன் வாயால சொன்ன புரியாதுல்ல கையால சொன்னதோ புரியும் நான் கையால சொல்லவேண்டா புரியுங்க எனக்கு ஆள் இருக்காங்க ஆ உங்களுக்கு ஆள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இங்க நடக்கிறது தான் அங்க நடக்கும் ஜாக்கிரதா டேய் திருச்சிரலாம் கொஞ்சம் பேசாம ஓடு காலி பெத்த பொண்ணு தானே இவன் ஓடு காலி எல்லாம் இருப்பா வா அப்பா இன்னொரு வாட்டி அம்மா அப்படி பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்ப வாய மூடிக்கிட்டு என் பின்னால வா வா அம்மா அப்பா மட்டும் சொல்லுங்க கவலைப்படாத போய் என்ன பண்ணுவாரு பாத்து நிர்மலாக்குன்னுதான் பத்தாவது நிமிஷம் திரும்பி வருவேன் என்ன உனக்கு செய்தி வரும் உங்க அம்மா செத்துட்டான்
Oh, my God.